இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்குரிய பலாபலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடக ராசி என்பது புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம், பூசம் நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4, ஆயிலியம் நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4, அப்படியே 9 பாதங்கள் அடங்கியது தான் இந்த கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க. கலையின் மீது ஆதரவு கடந்த ஒரு அன்பு வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் கவரும் ஆற்றல் கொண்டவர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஞாபக சக்தியும் அறிவு ஆற்றலும் அதிகம் இருக்கும். பொது காரியங்களுக்கு உதவும் மனப்போக்கை கொண்டவர்கள். இனி குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, அதாவது அழகான உணர்வும் கருணை உணர்வும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல அமர்ந்து பல்வேறு யோகங்களை வழங்கி வந்த குரு பகவான் கடன் வாங்கி வீடு, மனை, வாகனம், ஆபரணம் வாங்கும் யோகம் ஏற்பட்டது. குடும்பத்தில் திருமணம், சடங்கு போன்ற சுபகாரியங்கள் நடைபெற்றன. தொழிலில் மேன்மை என்பது ஏற்பட்டது. லாபம் என்பது அதிகரித்தது. வருமானம் பல வகைகளில் வந்தது. உத்தியோகத்தில் நன்மை, மதிப்பு, மரியாதை பெருகின. அதே போல் தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சென்று அமர இருக்கின்றார். பொதுவாக கோச்சார ரீதியாக குரு பகவானுக்கு 10ஆம் இடம் என்பது அத்தனை சிறப்பான ஒரு இடமாக கருத முடியாது. தொழில் முடக்கத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வாய்ப்பிருக்கின்றது. நெருங்கிய உறவினர் வகையில் ஏதேனும் துக்க செய்திகள் கேள்விப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்தியோகத்தர்கள் செய்யாத குற்றத்திற்காக பழி சொல்லை வாங்க நேரிடலாம், அல்லது சஸ்பெண்ட் வாங்க நேரிடலாம். வேலை ரீதியாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்க. யாருக்காவது ஜாமீன் கையெடுத்து போட்டு அதனால் நீங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்களிடம் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடியுங்கள். உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அதிக பொறுப்புகளை ஏற்க வேண்டியது வரும். மனம் ஓரளவுக்கு வந்தாலும் அந்த பணத்திற்கு ஏற்ற செலவுகள் என்பதும் இருக்குங்க. தொழிலை விட்டுவிடலாமா, உத்தியோகத்தை விட்டுவிடலாமா என்று இருக்கும். மேலும் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்குங்க. கடன் சுமைகள் என்பது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வருங்க. உறவினர்கள், நண்பர்கள் அவர்கள் பகையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நிலையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தெய்வ காரியங்கள் சம்பந்தமான வேண்டுதலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மேலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி விலகுங்க. கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். இளைய சகோதரர் உறவில் பாதிப்பு என்பது ஏற்படுங்க. கணவன் மனைவி உறவில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அன்னோன்யம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனி வேர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ராகுக்கேதுவால் தொல்லையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடைபெற்றால் மட்டுமே இதிலிருந்து தப்பிக்க முடியும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவரை தான தர்மங்கள் என்பது செய்யுங்கள். அதிகம் செய்வதன் மூலமாக நன்மைகள் என்பதை பெற முடியும். வியாபாரிகள், வியாபார முடக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்குங்க. லாபம், அதாவது கடன்காரர்கள் உங்களிடம் கடன் கேட்டு நெருக்குவார்கள். வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலை நடத்த முடியுமா என்ற அச்சம் ஏற்படுங்க. எப்படியோ சமாளிப்பீர்கள். கடைசி நேரத்தில் பணம் என்பது வரும். தொழிலில் பெரிய மாற்றங்கள், இடமாற்றம் என்பது ஏற்படும். கூட்டு தொழிலில் நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குங்க. கடன் தொல்லை என்பது நிச்சயமாக தீரும். வங்கியிலிருந்து எதிர்பார்த்திருக்கும் வணிக கடன் என்பது நிச்சயமாக கைவந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கும். இப்போதைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் ஓரளவுக்கு இருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அந்த 40% விட்டுருங்க, அந்த 60% மட்டும் பாருங்கள். அதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள், அதாவது முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கைவந்து சேரக்கூடியது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புது முயற்சிகள் என்பது தடை என்பது ஏற்படுவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உத்தியோகத்தர்கள், பணிபுரிபவர்கள், வேலை பார்ப்பவர்களுக்கும் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் பகையை முட்டிவிட வாய்ப்பு இருக்குங்க.
அதாவது வேண்டாத டிபார்ட்மெண்ட் அல்லது ஊருக்கு மாற்றிவிடவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆஃபீஸில் எல்லாரிடமும் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை தேடியவர்களுக்கு ஏனோ தானோ என்று ஒரு வேலை கிடைக்கும், அதுவும் அந்த வேலையும் நிலைக்காது. இறுதியில் ஒரு நல்ல வேலை என்பது அமையும். உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சல் என்பது ஏற்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சக ஊழியர்கள். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். பெண்களை பொறுத்தவரைக்கும் குழந்தை தடை என்பது இருப்பவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி கேட்டு நடந்தால் நல்லதுங்க. உணர்ச்சி வசப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவில் அடிக்கடி பகை என்பது ஏற்படும். உடல் நல தொந்தரவுகள் என்பது உண்டாகுங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் ஒரே நேரத்தில் குடும்ப பொறுப்பையும் ஆஃபீஸையும் கவனிக்க முடியாமல் திணறுவீர்கள். ஆபாசன் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாகனங்களில் கவனமுடன் செல்ல வேண்டுங்க. வேலை செய்யும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் தாமதமாகும். நகைகள் எல்லாவற்றையும் செலவுக்காக அடைமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாங்க. மாணவ மாணவியர் எத்தனை படித்தாலும் மார்க் என்பது வராது. சோம்பேறித்தனமும் மறதியும் ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்துடன் படிக்க வேண்டும். ஒரு சிலர் படிப்பை பாதியில் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவ மாணவியர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்கள் தேவையற்ற வேலைகளில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற முயல வேண்டுங்க. சக மாணவர்களிடம் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக கலைஞர்களுடன் பழகும்போது எச்சரிக்கை என்பது தேவைப்படுகின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பது வரும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடி அலைய வேண்டியது வரும். அதே போல் ஒரு சிலருக்கு வாய்ப்பே கிடைக்காது. கிடைத்தாலும் வருமானம் என்பது சிறிதளவே கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் உங்களால் முன்னுக்கு வந்தவர்கள் உங்களை அரசியலில் இருந்தே ஓரம் கட்ட முயல்வார்கள்ங்க. பதவி திடீரென்று காலியாக வாய்ப்பிருக்கிறது. அத்தோடு கெட்ட பெயரும் கோர்ட்டு கேஸு என்ற பிரச்சனைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முன் ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு இயற்கை தொந்தரவுகளால் பயிர்கள் என்பது அதிக மகசூல் என்பது தராத வாய்ப்பு இருக்கு. பழைய வங்கி கடன் நிச்சயமாக அடையும். வீட்டில் சுப காரியங்கள் என்பது நடைபெறும். புனித யாத்திரை பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய வங்கி கடன் மிகுந்த ஒரு அலைச்சலுக்கு பிறகு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குரு அமர்ந்த இடம் சுமாராக இருந்தாலும் அவரோட பார்க்கின்ற இடம் சிறப்பாகவே உள்ளது. குரு பகவான் உங்களுடைய ராசியோட தனஸ்தானத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் என்பது நிலவும். திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுங்க. பண தேவைகள் என்பது பூர்த்தியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய வாக்கு வன்மை என்பது ஓங்குங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். திருமண தடை விலகும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசியை மாத்திருஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக தாயாருடைய உடல்நிலை நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல நெருக்கம் என்பதை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் என்பது நிச்சயமாக உங்கள் கை வந்து சேருங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி திருவினையாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் நல்லதெல்லாம் குல தெய்வத்தை வழங்கி எந்த ஒரு சிலையும் தருவாங்க. இந்த வீடியோ